இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான வெஜிடபிள் பராத்தா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். மசாலா பொருட்கள் எதுவும் சேர்க்காம ஹெல்தியான பராத்தா இது. முதல்ல பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் துருவிய இஞ்சி, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஓரளவு வதங்கினதும் 1 கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 உருளைக்கிழங்கையும் துருவி சேர்த்துருங்க. சின்னதாக இருந்தால் 2 உருளைக்கிழங்கையும் எடுத்துக்கோங்க. இதை 1 தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்துக்கோங்க. இதில் சேர்த்துருக்க காய் வேகிறதுக்காக 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா இழுத்து காய் வெந்ததும் இதை 1 பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் பச்சை மிளகாய் விழுதும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 200 கிராம் கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. முதல்ல காய்க்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி மாவுக்கு தண்ணி எதுவும் விடாமல் பிசைஞ்சிக்கோங்க. காயிலிருந்து வர்ற தண்ணியே போதுமானதாக இருக்கும். கெட்டியான சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சி வச்சுக்கோங்க. பிசைஞ்சி வச்சுருக்கிற சப்பாத்தி மாவில் இருந்து கொஞ்சமாக மாவை எடுத்து அதை கோதுமை மாவில் பிரட்டிட்டு ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் மீடியமான சப்பாத்தியாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. தவா நல்லா காஞ்சதும் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற சப்பாத்தியை சேர்த்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. சப்பாத்தியை திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததும் எடுத்துக்கோங்க. இந்த வெஜ் பராத்தாவுக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா கிரீன் சட்னி சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்கும். இந்த வெஜ் பராத்தாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.